நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்காட்டு 11 பின்வரும் விவரங்களை கொண்டு அவ்வாண்டின் மொத்த விற்பனையை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா. இதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து கணக்கீடு வந்து பண்ணணும். இப்போ என்னது 2018 ஏப்ரல் 1 அன்று 50,000 கொடுத்துருக்காங்க, சரியா? இது வந்து தொடக்க இருக்கு, அது எந்த சைடு வரும், பட்டு பக்கம் வரும் நம்மளுக்கு. அதேமாதிரி அவ்வாண்டு கடனிருந்து பெற்ற ரொக்கம் 1,50,000, இது வரவு பக்கம் வரும். அதேமாதிரி உள்திருப்பம் வந்து வரவு பக்கம், வாராக்கடன் 15,000, அதேமாதிரி வாராக்கடன் 5,000 வரவு பக்கம். 2019 மார்ச் 31 அன்று கடனாளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, இது வரவு பக்கம். 70,000 என்ன கொடுத்துட்டாங்க, ரொக்க விற்பனை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் வந்து பண்ணணும். கால்குலேட் பண்ணி ரொக்க விற்பனை என்னங்கிறது என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மொத்த கடனாளிகள் கணக்கு, சரியா? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எந்த பக்கம் வந்துருச்சு நம்மளுக்கு, 50,000 பட்டு பக்கம். அதேமாதிரி ரொக்க கணக்கு எந்த பக்கம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வரவு பக்கம். உள்திருப்பம் எந்த பக்கம், 15,000. வாராக்கடன் 5,000. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 70,000. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வருது, 2,40,000, சரியா? 2,40,000. அந்த 2,40,000லேருந்து என்ன பண்ணுறோம் நம்ம, 2,40,000லேருந்து என்ன பண்ணுறோம், இந்த 50,000 லெஸ் பண்ணுறோம், சரியா? லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,50,000லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லெஸ் பண்ணோம். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடையாது, 14 ஃபைவ் போயிடுச்சுன்னா 9, சரியா? 9 போயிடுச்சு, 14 ஃபைவ் போயிடுச்சுன்னா 9, இங்கே மீதி ஒன்று இருக்குது, 1,90,000. அப்போ நம்ம என்ன பண்ணணுது, விற்பனை கணக்கு கடன் அப்படின்னு சொல்லி இருப்பு கட்டும் தொகைன்னு கேட்டு 1,90,000 என்ன பண்ணணும், இங்கே வந்து காட்டணும், சரியாப்பா? அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு. நெக்ஸ்ட்டு சம், 12th சம். அப்போ என் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க, இங்கே மொத்த விற்பனை வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கப்பா, 1,40,000 கொடுத்துருந்தாங்கப்பா. நம்ம என்ன பண்ணோம்ப்பா, இங்கே 1,90,000 என்ன பண்ணப்பா, ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கடன் விற்பனை என்ன பண்ணுறோம், 1,90,000 கண்டுபிடிச்சோம். அந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு மொத்த விற்பனை என்ன ஆகும் கிடைக்கும், 3,30,000ங்கிறது என்னது, மொத்த விற்பனை, சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சம் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த சம்மு 12th சம் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பார்த்துக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கின் படிவம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு, தொடக்க இருப்பு எந்த பக்கம் வரும், பட்டு பக்கம், சரியா? அதேமாதிரி ரொக்கம் வங்கி கணக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு தொகை பெற்றது ரிசீவ் பண்ணது, சரியா? அது வரவு பக்கம். அதேமாதிரி பொறுப்புள்ள கடனாளிகள் எந்த பக்கம், வரவு பக்கம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இறுதி இருப்பு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புள்ள கடனாளிகள் கணக்கை ஆண்டில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது, சரியா? இதுதான் ஃபார்மெட். இது மாதிரி தான் என்ன பண்ணணும், சம்மந்து போடணும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்வரும் விவரங்கள்லேருந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கினை தயாரித்து கடனாளிகள் மீது பெற்ற மாற்றுச்சீட்டினை கணக்கிடவும், சரியா? அப்போ என்னென்னு தொடக்க இருப்பு, தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இறுதி மாற்றுச்சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாற்றுச்சீட்டுக்கான ரொக்கம் பெற்றது எவ்வளோனாக்கா 60,000. அதேமாதிரி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 5,000. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்னா சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 12th சம்மில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு போட்டுட்டு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ, 20,000, சரியா? 20,000. இப்போ ரொக்க கணக்கு எவ்வளோ, 60,000. கடனாளிகள் கணக்கு 5,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, அது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது என்னது, 30,000. ஒம்பது இதெல்லாம் கூட எவ்வளோ வருது, 95,000. 95,000லேருந்து 20,000 போயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கிது, 75,000, சரியா? புரிஞ்சுதா? அதை என்னது, 75,000 என்னதுப்பா நம்மளுக்கு இருப்பு கட்டும் தொகை, இருப்பு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
இருப்பு கட்டும் தொகை டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு சரியா 95,000 மைனஸ் என்னது 20,000 போட்டாக்க நம்மளுக்கு என்ன வருது இங்கே 75,000 இதை இருப்பு கட்டும் தொகை சரியா அடுத்த சம் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த சம் பார்த்தீங்கனாக்கா எடுத்துக்காட்டு 13 பின்வரும் விவரங்கள்லேருந்து மொத்த விற்பனை கணக்கிடவும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பெறுதற்குரிய மாட்டு சீட்டு கணக்கு மொத்த கடனாளிகள் கணக்கு அப்போ மொத்த விற்பனை மூணு வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும் 2017 ஏப்ரல் 1 அன்று கடனாளி சரியா 150,000 அதேமாரி 2017 ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாட்டு சீட்டு 40,000 அதேமாதிரி கடனாளிலிருந்து பெற்ற ரொக்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்து பெற்ற ரொக்கம் எவ்வளோ 390,000 அதேமாதிரி பெறுதற்குரிய மாட்டு சீட்டுக்குரிய ரொக்கம் பெற்றது எவ்வளோ 90,000 பெறுதற்குரிய மாட்டு சீட்டு மறுக்கப்பட்டது சரியா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 விற்பனை திருப்பம் 40,000 சரியா 2018 மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாட்டு சீட்டு இன்னும் 30,000 அதேமாதிரி 2018 மார்ச் 31 அன்று பரப்புள்ள கடனாளி 130,000 ரொக்க விற்பனை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 200,000 கொடுத்துட்டாங்க இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெறுதற்குரிய மாட்டு சீட்டு சரியா பெறுதற்குரிய மாட்டு சீட்டு இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ 40,000 சரியா இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது 40,000 அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்னன்னு பார்க்கணும் ரொக்க கணக்கு 90,000 கடனாளி கணக்கு பெறுதற்குரிய மாட்டு சீட்டு மறுக்கப்பட்டது 10,000 இருப்புக்கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ 30,000 டோட்டலி 130,000 ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் 40,000 என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெஸ் பண்ணுறோம் சரியா 40,000 என்ன பண்ணுறோம் நம்ம அது லெஸ் பண்ணுறோம் லெஸ் பண்ணால் நம்ம என்ன நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19,000 வந்து கிடைக்கும் சரியா எவ்வளோ கிடைக்கும் 90,000 சரியா 90,000 நம்மளுக்கு வந்து கிடைக்கும் 90,000 வந்து கிடைக்கும் சரியா 90,000 வந்து கிடைக்கும் அதுலேருந்து என்ன பண்ணுங்க டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இருப்பு கட்டும் தொகை வந்து என்ன வந்து கிடைக்குது 90,000 வந்து கிடைக்குது சரியாப்பா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மொத்த கடனாளி கணக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொத்த கடனாளி கணக்கில் பற்று பக்கம் இருப்புக்கில் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ 150,000 பெறுதற்குரிய மாட்டு சீட்டு மறுக்கப்பட்டது எவ்வளோ 10,000 சரியா அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொக்க கணக்கு பெற்றது 390,000 விற்பனை திருப்ப கணக்கு எதில் வரும் பெற்றதெல்லாம் வரவு பக்கம் சரியா விற்பனை திருப்பம் வந்து இந்த பக்கம் வரவு பக்கம் பெறுதற்குரிய மாட்டு சீட்டு கணக்கு எவ்வளோ 90,000 மாட்டு சீட்டு பெற்றது சரியா மாட்டு சீட்டு பெற்றது இருப்புக்கில் இறக்கப்பட்டது 1,30,000 டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ 6,50,000 வருது 6,50,000 அதுலேருந்து என்ன பண்ணுறோம் 1,60,000 என்ன பண்ணுறோம் நம்ம லெஸ் பண்ணுறோம் இப்போ 15 6 போயிடுச்சுன்னு எவ்வளோ 9 சரியா இப்போ 5 11 போயிடுச்சுன்னு ஒன்று 4 போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4,90,000 இப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு விற்பனை கணக்கு கடன் விற்பனை பார்த்தீங்கன்னா 4,90,000 இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இருப்பு கட்டும் தொகை சரியாப்பா புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேட் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடனாளியோடதும் அதே பெறுதற்குரிய மாட்டு சீட்டு இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டே என்ன பண்ணிடலாம் ஈஸியாக போட்டுடலாம் அப்போ பெறுதற்குரிய மாட்டு சீட்டை தொடக்க இருப்பு எந்த சைடு வரும் பற்று பக்கம் இறுதி இருப்பு இந்த பக்கம் அதேமாதிரி இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ரொக்கம் பெற்றது இதெல்லாம் எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா வரவு பக்கம் சரியா மறுக்கப்பட்டது இதெல்லாம் என்ன பக்கம் இந்த பக்கம் வரும் பற்று பக்கம் சரி வரவு பக்கம் சரியா அப்போ இந்த சைடு என்ன பண்ணிக்கிறோம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை நம்ம வந்து இங்கே வந்து காமிச்சுக்கிறோம் சரியா பெற்றது இங்கே வந்து வரவு பக்கம் மறுக்கப்பட்டது சரியா பற்று பக்கம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றது மறுக்கப்பட்டது பெற்றது ஆப்போசிட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கடனாளிகள் கணக்கில் மொத்த இருப்புக்கில் கொண்டு வரப்பட்டது என்னது நம்மளுக்கு பெறுதற்குரிய மாட்டு சீட்டு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது எந்த சைடுன்னு பார்த்தா பற்று பக்கம் விற்பனை கடன்
விற்பனை கடன் வந்து எந்த கடன் விற்பனை வந்து எந்த பக்கம் வரும் பற்று பக்கம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை தான் என்னென்னு சொல்லி நம்ம அங்கே வந்து காட்டுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கடன் விற்பனையை வந்து காட்டுறோம் இருப்பு கட்டும் தொகையை வந்து காட்டுறோம் சரியா ரொக்க கணக்கு அப்போ என்னது விற்பனை திருப்ப கணக்கு பெருதவுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மாற்றுச்சீட்டு பெற்றது இருப்பு கீழே இறக்கப்பட்டது 1,30,000 டோட்டலி எல்லாம் வருது நமக்கு 6,50,000 அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுலேருந்து என்ன பண்ணிக்குவோம் நம்ம டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் வந்து பண்ணணும் சரியாப்பா இது தெரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் சம் வந்து போட்டுடலாம் வீக்லி டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு நிலை அறிக்கை வரைக்கும் தான் சம் வந்து இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சம் போடுங்க இந்த டவுட் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க கம்பல்சரி என்ன பண்ணும் வீக்லி டெஸ்ட்டில் சம் வந்து அட்டன் பண்ணணும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க தேங்க்யூம்மா இவங்க ஹோம்ஒர்க் எழுதி கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் தான் சென்ட் பண்ணுறீங்க டெய்லி டெய்லி ஹோம்ஒர்க் வந்து சென்ட் பண்ணுங்கள் டெய்லி வீடியோவை பாருங்கள் இப்போ தான் சம் நடத்துறது கரெக்டாக வந்து புரியும் தேங்க்யூ